ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தர்ஷினி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்மளும் நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு பர்சனையும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு அனலிஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம். நம்ம கூட சேம் பொசிஷனில் இன்னொருத்தங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் எல்லா நேரத்துலேயுமே வந்து நம்ம பண்ணுற அதே ஆக்டிவிட்டீஸ் தான் அந்த பர்சனும் பண்ணுற மாதிரி இருக்கும். 9 to 5 ஜாப்லாம் இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும். பட் டவுன் த லைன் நம்ம பார்த்தோன்னா சில நேரங்களில் அவங்களோட க்ரோத் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஸோ ஒரு 5 இயர்ஸில் பார்க்கும்போது நம்ம அனலிஸ்ட் ரோல்லேருந்து மேபி ஒரு சீனியர் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து போயிருந்துருக்கலாம். ஆனால் அந்த பர்சன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீனியர் மேனேஜர் ரோலுக்கே கூட வந்து போயிருந்துருக்கலாம். இது ப்ரொஃபஷனல் லைஃப். பர்சனல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து என்ன தான் பிளான் பண்ணி என்ன தான் சிக்கனமாக இருந்து சேவ் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து மேபி ஒரு ரஃப்லி வந்து ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்குற மாதிரி நம்ம வந்து இருந்திருக்கலாம். பட் அவங்களோட க்ரோத் வந்து படுபயங்கரத்துக்கு இருந்திருக்கலாம். நம்மளே வந்து ஓ இவ்வளோ கூட பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு பர்சனல் லைஃப்லையுமே இருக்கலாம். எதனால இந்த டிஃப்ரென்ஸ் வருது, எல்லாமே சேமாக பண்ணுற ரெண்டு பர்சனுக்கு நடுவில் எப்படி டிஃப்ரென்ஸ் வருது, எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் அவங்க வந்து ஸ்கில்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 4 மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயமாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் அதை எக்ஸிக்யூட்டுமே பண்ணியிருக்காங்க. அந்த 4 விஷயம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட அந்த 4 விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த ஸ்பெஷலான பர்சன். ஸோ பேசிக்காக நீங்கள் தான் வந்து அந்த அனலிஸ்டில் ஜாயின் பண்ணி அந்த சீனியர் மேனேஜர் அளவுக்கு கரியராக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களை பார்த்து தான் மற்றவங்க எல்லோரும் ஆச்சரியப்படுற பர்சனாக நீங்கள் இருக்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லைனாலும் ஓகே, இது வரைக்கும் நான் பண்ணலை, இதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ட்ராக்ல நான் எப்படி ஃபாஸ்டாக போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன அப்படின்னா, எப்படி வந்து உங்கள் கோல்ஸை வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின அதுதான். ஸோ இந்த டெக்னிக் வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம். அவர் சொன்ன டெக்னிக் தான். ஸோ வேறு யாரும் இல்லை, வாரன் பஃபெட். ஸோ வாரன் பஃபெட்டுங்கிறவர் ஒரு யூஎஸில் ரொம்ப பெரிய ஒரு இன்வெஸ்டர். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பேப்பர் வந்து வீட்டுக்கு போட்டு அந்த மாதிரி காசு சம்பாரித்து அதுக்கப்புறம் இப்போ வந்து பில்லியன்ஸ் கணக்கில் அவர் சொத்து வச்சுருக்கிற ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து வெறும் மணியை சேவ் மட்டும் பண்ணலை, இன்வெஸ்ட் பண்ணி அதை மெயின்டெனுமே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இவ்வளோ காலத்தில் அவர் பார்த்ததுலேருந்து எப்படி வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது, நீங்கள் நினச்ச விஷயத்த எனக்கு இது வேணும்னு நான் நினச்சேன், நான் இதை அடைஞ்சு காமிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு அவர் சொல்கிறாருன்னா, 5/25 இல்லை 5/25 ரூல் அப்படின்னு ஒரு ரூல் வந்து அவர் சொல்கிறாரு. இது வந்து அவர் ஆக்சுவலி அவருக்கு பர்சனலாக யூஸ் பண்ண பைலட் கிட்டே இந்த க்வெஷ்சன் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த 5/25 ரூலுங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ 5/25 ரூல் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில், ஸோ நம்ம எல்லாருக்குமே பர்சனலாக நிறைய ஆசைகள் இருக்கும். ஆசை இல்லை கோல்ஸ், அது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டேர்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆசைகளாக இருக்கும், பட் கோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். ஸோ ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு இப்போ இந்த மொமெண்ட்டில் 25 விஷயங்கள் எது வந்து உங்களோட லைஃப்பில் இதை நான் அச்சீவ் பண்ணினேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பர்சனலுக்கு தனியான ஒரு லிஸ்ட்டும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு தனியான ஒரு லிஸ்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 1 to 25 வரைக்கும் எது எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற பேஸிஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் 1 தான் உங்களோட மோஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க் இல்லை கோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் 1st 5 அந்த 5 விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு என்சர்க்கிள் பண்ணிக்கலாம். அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிறது உங்கள் லிஸ்ட்டில் கூட இருக்கக்கூடாது, எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸோ பேசிக்காக உங்களோட ப்ரையாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த 5 விஷயங்கள் தான் உங்களுக்கு இமீடியட்டாக இல்லை உங்களோட உண்மையான கோல்ஸுங்கிறது அந்த 5 தான். அதே மாதிரி செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, நான் சொன்னல அந்த ஸ்பெஷலான பர்சன் அப்படிங்கிறவங்க, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள், அதாவது இப்போ வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க டவுட் கேட்டால் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, அதை பற்றி நான் மென்ஷனே பண்ணல. பட் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இல்லாத டாஸ்க்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியராக நோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நோ ஐ கான்ட் டூ இட், இட்ஸ் நாட் மை டாஸ்க். அதை வந்து அவங்களால ஈஸியராக சொல்ல முடியும். பட் அதுவே வந்து
ஒரு நார்மலாக ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு நம்ம நினைப்போம் நம்ம நிறைய டாஸ்க் பண்ணியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், பர்சனல் லைஃப்லேயுமே நம்ம நிறைய பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அப்போ நம்ம ஈஸியாக முன்னேறிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது கிடையாது. நம்மளோட டைம் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஆக்சுவலி வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ நோ அப்படிங்கிறது நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுக்கு சொல்லவும் தெரியறதில்ல, சொல்லவும் மாட்டேங்கிறோம். ஸோ நோ சொல்கிறதுக்கு ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா ஐசன்ஹோபர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். இது வந்து ஒரு 4 குவாட்ரண்ட்டாக வந்து நார்மலாக பிரிச்சுருந்துருப்பாங்க. இந்த டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா உங்களோட டாஸ்க் வந்து சில டாஸ்க் வந்து அர்ஜென்ட்டாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் லைஃபுக்கு வந்துட்டு அது உண்மையாலுமே நல்ல க்ரோத் வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும், அர்ஜென்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து என்னென்னா அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அது வந்து நாட் அர்ஜென்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அடுத்த குவாட்ரண்ட்டில் வந்துட்டு அது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு மெயிலாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டிருந்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் இப்போது இந்த மொமெண்ட்டில் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து என்னென்னா இது இம்பார்ட்டண்ட்டும் இல்லை அர்ஜென்ட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு வர டாஸ்க்கோ இல்லை உங்களோட லைஃப்பில் இருக்கிற விஷயங்களோ இந்த 4 குவாட்ரண்ட்டில் தான் ஃபிட்டின் ஆகும். அதுக்கு மாடர்னாக என்ன சொல்கிறாங்க ஒரு டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியராக பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் அந்த இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் அந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறது, அதாவது அந்த குவாட்ரண்ட்டில் இருக்கிறது நீங்கள் வந்து பண்ணுங்கள், டூ நீங்களே பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து மாடர்ன் டெக்னிக் எல்லா இதுலேயுமே சொல்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூவும் இருக்கும். ஸோ இதில் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறது என்னென்னா இம்பார்ட்டண்ட் ஆனால் அர்ஜென்ட் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, ஓகே இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம், இது வந்து நான் பண்ணும்போது எனக்கு வேல்யூ கிடைக்குது பட் இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து ரெசிடென்சி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது எனக்கு தேவையானது பட் இன்றைக்கி நான் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு 3 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். ஸோ அதுதான் வந்துட்டு டிசைட் பண்ணுற குவாட்ரண்ட். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நாட் இம்பார்ட்டண்ட் பட் அர்ஜென்ட் அப்படிங்கிற குவாட்ரண்ட். ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் வந்து எனக்கு பர்சனலி எந்த ஒரு வேல்யூ ஆடுமே இருக்காது அப்படிங்கும்போது டெலிகேட் பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வேறு யார்கிட்டையாவது இந்த ஒர்க் வந்து நீங்கள் கொடுத்து அதை செஞ்சு வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டீம் லீடாக இருக்கீங்கன்னா உங்களோட டீமில் இருக்கிற யாராவது ஒரு பர்சனுக்கோ இல்லை வந்து வேறு உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்குன்னா அவுட் சோர்ஸ் பண்ணியோ வேறு யாருக்காவது கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அந்த ஒர்க் வந்து பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த எதுலேயுமே ஃபிட்டன் ஆகாத நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட்டுங்கிற கேட்டகரியை கம்ப்ளீட்டாக நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியராக நோ சொல்ல முடியும், பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எது உங்களோட லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸை கொண்டு வரும், எது க்ரோத்தை கொண்டு வரும், நம்ம லைஃபுக்கு எது தேவை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டெக்னிக். இதில் அந்த 4 விஷயங்களை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. டூ இல்லைனா டிசைட் இல்லைனா டெலிகேட் இல்லைனா டெலீட், இந்த 4 வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா லைஃப்லேயும், லைக் ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா இது வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூபுக்கு கூட வந்து இது பொருந்தும். ஸோ த ஈட் த ஃப்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி நான் யோசிச்சேன்னா என்னோடய டேயில் நிறைய டாஸ்க் இருக்குது அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் விஷயமாக உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அண்ட் மோர் ஓவர் ரொம்ப டைம் கன்சியூமும் பண்ணும், சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஸோ நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ப்ளஸ் இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் இருக்குது அப்படின்னா அண்ட் மோர் ஓவர் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து செஞ்சு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற டாஸ்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செஞ்சுருவீங்க. இதுக்கு ஆக்சுவலி ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பெரிய டாஸ்க் பண்ணோன்னே உங்களோட லைஃபே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டேவே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுவே உங்களுக்கு மற்ற டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் வந்து ஒரு ரெண்டு ஃப்ராக்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஃப்ராக்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு டாஸ்க்குன்னு மீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இருக்கிற வேலை வந்து ரெண்டு அந்த ஃப்ராக் இருக்குன்னா அதில் வந்து ஈட் த பிக்கர் ஃப்ராக் ஃபர்ஸ்ட். ஸோ எது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கோ பெரிய டாஸ்க்காக இருக்கோ விச் கன்சியூம்ஸ் மோர் டைம் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அதுக்கு நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. அதுலேயே கொஞ்சம் குட்டியான ஃப்ராக் அதாவது குட்டி டாஸ்க் இருக்கிற மாதிரி இருக்கிறத செகண்டாக முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து தேர்ட் டெக்னிக்.
இதில் ஃபைனல் டெக்னிக் வந்து போமோடோரோ டெக்னிக். இதை பற்றி நம்ம முன்னாடியே வேறு ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். பட் அது போமோடோரோ டெக்னிக் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான பிரேக் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்மனால் வந்து அது எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஒரு டாஸ்க் இருக்குன்னா அந்த டாஸ்க்கை வந்து எவ்ரி 25 minutes ஒரு பிரேக் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் 25 minutes நீங்கள் பண்ணுறீங்க, அப்புறம் 5 to 10 minutes ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்க, திருப்பி 25 minutes பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி 3 தடவை நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் ஒரு லாங்கர் பிரேக், ஒரு 20 to 30 minutes நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஓவராலாக நம்ம பண்ண வேண்டிய டாஸ்க் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் நல்லாவே எஃபிஷியண்ட்டாக வந்து பண்ணிடுவோம். என்ன ஆகும், நம்ம பிரெயின் வந்து நார்மலாக கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சில் நம்ம உட்காந்துருக்கோன்னா அது எந்த டாஸ்க்காகவே வேணாலும் இருந்தாலுமே நம்மளால் ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு பண்ணவே முடியாது. ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாமல் அந்த பிரேக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற போது நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஈஸியராகவே அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டெப் தான் நம்ம என்ன நினச்சாலும் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளோட கோல் வந்து டிசைட் பண்ணிக்கிறது. அந்த கோல் வந்து நீங்கள் இப்போவே எழுதி வச்சுக்கலாம். ஸோ 5 top most focused கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது, அது ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களோட ஒர்க்கில் வந்து ப்ரொமோஷன் இருக்கலாம், இல்லை வந்து ஃபேமிலி டைமாக இருக்கலாம், இல்லை வந்து சேவிங்ஸ் இந்த அளவுக்கு அமௌண்ட்டை நான் வந்து சேவ் பண்ணியிருக்கணுங்கிறதா இருக்கலாம். ஸோ அந்த கோல் வந்து ஃபர்ஸ்ட் கிளியராக வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக், நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும். செகண்டாக வந்து என்னென்னா, அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த க்வெஷ்சன்ஸ்க்கெல்லாம் நம்ம எஸ் சொல்லணும், எந்த விஷயங்களை நம்ம பண்ணணும், எந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு டெலிகேட் பண்ணணும், அண்ட் மோரோவர் எந்த விஷயத்தை நம்ம இப்போ பண்ணலாமா இல்லை லேட்டராக பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அது எல்லாமே கிளியராக இருக்கிறதுக்கு செகண்ட் டெக்னிக். ஸோ எந்த பிளேஸில் நோ சொல்லணுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் என்னென்னா, அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், அந்த டாஸ்க் வந்து நம்ம பண்ணுறோன்னா எந்த ஆர்டரில் நம்ம வந்து பண்ணணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கை வந்து ஒரு டேயில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது மெயினாக என்ன மைண்டில் நம்ம இருக்கணும்னா, நம்மளோட லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இல்லை அந்த கோல்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம டேயில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் லேட்டர் ஆன் ஆஃப் த டே நம்மளுக்கு மற்றதே இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள், ஸ்மாலர் டாஸ்க் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலான பாயிண்ட் வந்துட்டு, எந்த ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பிரேக்ஸ் எடுத்துக்கணும். அதுதான் வந்து நம்மளோட ஒரு ஸ்பெசிஃபிக் டேவாக இருக்கலாம், இல்லை ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு மந்த்ஸ் கணக்குலையாக இருக்கலாம், அது வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சிருக்கிற அந்த 5 கோலையும் நீங்கள் நினைக்கிற அந்த டைமில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கில் ஏதாவது முன்னாடி இருக்கிற முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க, அண்ட் மோரோவர் நீங்கள் தான் அந்த ஸ்பெஷல் பர்சன்னா அதை பற்றியும் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வேற ஒரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.